ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்ளோ பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக யூனிக் ஒரு வீடியோ நம்ம பார்த்தல. அண்ட் இந்த வீக்கில் சில பயங்கரமான மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்ளோ வந்திருக்கு அஃபிஷியலாக. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த வீக் பயங்கர மாதம் இருக்குது, அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னைக்கு சொல்கிற எல்லா மூவிஸ் அண்ட் சீரீஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க, வாங்க டேட்டா நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் பர்சியூட் மூவி. ஸோ 2019 வந்த ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியான மூவி, ப்ளஸ் படத்துக்கு ஐம்டிவி 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் இப்போது அஃபிஷியலாக நம்ம தமிழ் டப்ல பண்ணி லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபுல்லாக நம்ம லியாம் நெசன்ஸாக தான் நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் லியாம் நெசன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆந்தீங்கன்னா டெஃபினட் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அவர் ஆஸ் ஆக்ஷன் அண்ட் ரிவெஞ்சில் பார்த்தீங்கன்னா டாப்பான ஆளுன்னு சொல்லுவேன். அவர் எல்லா மூவிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸாக இருக்கும். அண்ட் அதுலேயும் அவர் ஆக்டிங் அண்ட் வாய்ஸ் தான் இருக்கிறதுலே மெயினாக இருந்திருக்கு. அண்ட் மெயினாக இப்போ இந்த படம் நம்ம தமிழ் டப்ல பண்ணியிருக்கேன், இதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ என்டையர் மூவி பார்த்தீங்கன்னா 2014 வந்த ஒரு மூவியோட ரீமேக் தான். இருந்தாலும் இந்த படத்தில் திருப்பியும் நம்ம லியாம் நெசன் சார் ஆஸ் ஏ இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிற மாதிரி பயங்கரமாக நினச்சிட்டாரு. படம் ஃபுல்லாக ரிவெஞ்ச் கேட்டகரி தான், அவங்க பையன் இறந்துருவார். அண்ட் பை நம்ம ஹீரோ வந்து ஒரு டிரைவராக இருப்பார், இந்த மாதிரி ஸ்னோ ஐடர்லாம் டிரைவிங் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் வேலை பார்த்துட்ருப்பார். இப்போ அவர் பையன் இறந்ததுக்கப்புறம் அது பின்னாடி என்ன காரணம், இந்த மாதிரி ஃபுல் ரிவெஞ்ச் ஆட்டோ தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் தான், ஆனால் ஸ்லோ ஆக்ஷன் ட்ராமாவாக மாற்றிருப்பாங்க. ஸோ படம் டெஃபினட்டாக சொல்கிறேன், மஸ்ட் வாட்ச் கேட்டகரி தான், நல்லா இருந்திருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் ஸ்லோ ரிவெஞ்ச் பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். லைக் ஓவர் ஆக்ஷனெலாம் இருக்காது, ஆனா மூவி எப்படி இருக்கணுமோ ஆஸ் எ ஹாலிவுட் கேட்டகரி அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம டோன்ட் பிரீ 2 மூவி கூட இப்போ தான் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டாக இப்போ தான் நம்ம பார்த்து ரிவ்யூ வீடியோ கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மூவி எப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த படம் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேட்டரில் தான் இந்த படத்தை போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஹாரர் த்ரில்லரான கேட்டகரி ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அப்படியே கண்டினியூஷன் தான், ஆனால் 8 இயர்ஸ் கழிச்சு என்ன நடக்கிற ஸ்டோரி அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயினாக படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த வில்லன் தான் அவரே தான் நம்ம ஸ்டீஃபன் லாங், செகண்ட் பார்ட்லையும் இருக்கார். ஆனால் இந்த வாட்டி அவர் பொண்ணோட இருக்காங்க. ப்ளஸ் படத்தில் வேறு வில்லன்ஸ்களும் வருவாங்க, நம்ம ஹீரோட பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு அதான் நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படம் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா இவர் பிளைண்ட் கேரக்டர் தான், இருந்தாலும் படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் ப்ரூட்டாலிட்டியை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்கும், மெயினாக அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அதனால் இந்த படத்தை இன்கேஸ் இந்த வீக்கில் ஏதோ பிளான் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா டேட்டா தேட்டரில் போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள், பயங்கர மாஸாக இருக்கும். ஸோ டோன்ட் ப்ரீத் 1 சில பேர் தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி இந்த செகண்ட் படம் மிஸ் பண்ணுறாதீங்க, ஏன்னா நல்லபடியாக தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் மீ 2020 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி இப்போ நம்ம தமிழ் டப்ளியூ அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங்கில் தான் என்டையர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கு ஜென்ரல் ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சிங்கன்னா ஆஸ் நீங்கள் ஹாரர் மூவி லவ்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட் அந்த படத்தை உதவ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்டையர் இந்த படத்தில் அந்த ஹாரர் ப்ளஸ் அந்த டெரிஃபிக்கான சில விஷுவல் சீன்ஸ்க்காக தான் இந்த படம் நல்லபடியாக ரீச் ஆயிருக்கு. அண்ட் ஜென்ரலாக நார்மலாக இருக்க ஆடியன்ஸ்க்கு மேபி இந்த படம் அவ்வளோவா உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் ஹாரர் லவர்ஸ்க்கு தான் இந்த படம் அப்படி பார்த்தோன்னே பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பை த வே படத்தோட என்டையர் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தான் காமிச்சிருக்காங்க, ஃபுல் ஹேங் ஓவரில் தான் இருப்பாங்க. நைட்டு என்ன நடந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு போய் செக் பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் வீடியோவாக பார்க்கும்போது பயங்கர மோசமான சில விஷயம்லாம் நடந்திருக்கும். அண்ட் கடைசியில் இதுலேருந்து எப்படி கொஞ்சம் வெளியே வராங்க, ஃபுல் சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கும் என்டையர் மூவி. ஸோ படத்தில் ஹாரரான எலிமெண்ட்ஸ் அந்தந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் க்ரீப்பியாக தான் இருந்திருக்கு. ஸோ தமிழ் டப் இப்போ நம்ம அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்களா, அதனால் ஆஸ் எ தமிழ் டப்பிங் குவாலிட்டியும் பயங்கர மாசாக தான் இருந்திருக்கு. இதுக்காகவே இந்த படத்தை நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்காது, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக மூவி பார்க்குற ஆளாக இருந்தீங்க மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் யோர் ஹெட் ஆன் மை ஷோல்டர். ஸோ பாட்டாக தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக சீரீஸாகவே இருக்குது, 2019 வந்திருக்கு. அண்ட் பை த வே ஒன் ஆஃப் த பாப்புலரான சைனீஸ் ட்ராமான சீரீஸ் தான். அண்ட் இப்போ இது ஃபுல்லாக நம்ம எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ் டபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எபிசோட்ஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 5-5. அண்ட் அப்படியே டோட்டல் 1 சீசன் தான் இருக்குது, அதனால் டெஃபினட்டாக சொல்கிறேன். அப்படியே நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பித்தா கரெக்டாக முடிஞ்சிடும். அண்ட் இப்போதைக்கு ஐஎம்டிபி குரு இந்த சீரீஸ்க்கு 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் சீரீஸோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன காமிச்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஹைஸ்கூல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்புறமா என்ன பிளான் பண்ணலாம் சுத்தமாக அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபிசிக்ஸில் நல்லபடியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேர் வந்து ஒரே இடத்துல வரும், லைக் லிவிங் டுகெதர் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி ஸ்டார்ட் ஆகாது, ஆனால் சுச்சுவேஷன் அப்படி அவங்கள மாற்றிடும். அண்ட் இந்த மாதிரி தான் ட்ராமாவை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பை த வே சைனீஸ் ட்ராமாவாக, அதனால் இதில் நீங்கள் பயங்கரமான ஒரு கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஆஸ் எ விஷுவல் வைஸ் சொல்கிறேன், செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி நல்லபடியாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது முன்னாடி நிறைய சைனீஸ் ட்ராமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் வர எல்லாத்தையும் நல்லபடியாக தமிழ் டப்பிங்கில் எம்எக்ஸ் பிளே தான் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த சீரீஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேட்டா எம்எக்ஸ் பிளேயில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஜாமி. இந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம அமேசான் பிரைம் வீடியோஸில். அண்ட் படம் ஃபுல்லாக நம்ம மல்டி லாங்குவேஜில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் கூட தான். அண்ட் என்டையர் மூவி 2021 இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாத்தையும். அண்ட் ஃபுல் மியூசிக்கல் ட்ராமா கேட்டகரியான மூவி. அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி 5.5 ரேட்டிங் தந்திருக்கான் அவுட் ஆஃப் 10. அண்ட் ராட்டன் டொமேட்டோ கூட 80% ஸ்கோரில் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் இப்போ தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்ஸும் மாறிட்டுருக்கோம். அண்ட் ஜென்ரலாக இந்த மூவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மியூசிக் கேட்டகரி, ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி தான். அண்ட் யார் தான் இந்த ஜாமி, அவளோட என்டைய பயோகிராஃபியாக தான் மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் எப்படி மியூசிக்கல் சென்சேஷனாக இருக்கார் அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஜென்ரலாக மியூசிக்கல் லவர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் அந்த பேஷனேட் இருந்தால் இந்த படத்தை பார்த்து நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரூ ஸ்டோரியாக அவரோட. ஸோ அவர் எப்படி லைஃப் டைமில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ வரைக்கும் வந்திருக்காரு அதை தான் இந்த படத்தை பார்த்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம தமிழ் டப்பில் இருக்குது அண்ட் டேட்டா நீங்கள் அமேசான் ப்ரைம் வீடியோஸ்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங்கில் த ஜங்கிள் க்ரூஸ் மூவி செப்டம்பர் 24 அணி தான் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, மெயினாக நம்ம தியேட்டர்ஸில் தான். ஸோ டெஃபினட்டாக செப்டம்பர் 24 அணிக்கு மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தி சூசைட் ஸ்குவாட் நம்ம தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்கமிங் செப்டம்பர் 23 அணி தான். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்தியாவில் நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த டைமில் நம்ம தமிழ்நாட்டிலலாம் தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகும் வந்து வெறும் பாண்டிச்சேரி அண்ட் பெங்களூரில் தான் தமிழில் வந்து அவங்க தியேட்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 23 அணிக்கும் டெஃபினட்டாக இந்த படமும் நம்ம தமிழ் டப்பில் வந்துடும் கைஸ். ஸோ இந்த ரெண்டு படம் தான் அப்கமிங்கில் அகெயின் ரொம்ப எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுற மூவிஸ். ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ். அண்ட் இப்போதைக்கு என்னென்ன ரீசெண்டாக நம்ம மூவிஸ் அண்ட் சீரீஸ் நம்ம தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எதை நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ டேட்டா நம்ம கமெண்ட் செக்ஷன் அவங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்படியே ரிவ்யூ பிரேக் டவுன் சொல்லி நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.